விசாலம் ஒரு குடும்பத்தின் நூறாண்டு சித்திரம். விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய், விதி வினையெல்லாம் விரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே. காண்பாய் மாறும் கால தர்மம், விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம். 1901 பிறந்த விசாலத்துக்கு 9 வயது நிரம்பியதுமே அவள் தாய் தந்தையரான வக்கீல் ராமனும் காமாட்சியும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். காமாட்சிக்கு ஆண் குழந்தையே பிறக்காததால் சில வருடங்களுக்கு பிறகு வக்கீல் ராமன் தன் மகள் விசாலத்தை போன்ற வயதே உடைய பிரகதா எனும் ஏழை பெண்ணை 2வது தாரமாக திருமணம் செய்து கொள்கிறார். விசாலமோ 17 வயதிலேயே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு காலமாகிறாள். அவள் கடைசி விருப்பப்படி அவள் குழந்தைக்கும் விசாலம் என்றே பெயர் சூட்டுகின்றனர். குழந்தை விசாலம் தன் தாத்தா பாட்டியான ராமனையும் காமாட்சியையுமே தன் தாய் தந்தையர் என்று பல வருடங்கள் நினைத்து வளர்கிறாள். விசாலத்துக்கு 13 வயதானதுமே திருமணம் நடக்கிறது. அவள் கணவன் நாராயணன் பிரபல பத்திரிகையாளராக உருவாகிறான். விசாலத்துக்கு 25 வயதாவதற்குள் 4 ஆண் மகன்களும் இரட்டை குழந்தைகளாக 2 பெண்களும் பிறக்கின்றனர். வக்கீல் ராமன் 2வது மனைவி பிரகதாவுக்கும் மகன் பிறக்காததால் விசாலத்தின் மகன் ஹரிஹரனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கிறார். நாராயணனுக்கும் தேவதாசி குடும்பத்தில் பிறந்த நளினி எனும் நடிகைக்கும் உறவு ஏற்படுகிறது. நளினி நாராயணனை மிகவும் நேசிக்கிறாள். வருடங்கள் பல உருண்டோட விசாலத்தின் இரட்டை குழந்தைகளான புவனாவும் ராஜியும் தேர்ச்சி பெற்ற பாடகிகளாக உருவாகின்றனர். நாராயணன் பத்திரிகை நடத்துவதில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டதால் அவன் வாங்கிய கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கும் விசாலத்தின் பூர்வீக சொத்தை அவளுக்கு காப்பாற்றி கொடுக்கும் முயற்சியில் அவளுக்கு சீதனமாக வந்த வீட்டை வக்கீல் ஆலோசனைப்படி ஹரிஹரன் பெயருக்கு மாற்றி எழுதி கொடுக்கிறாள் விசாலம். சில வருடங்கள் கழித்து நாராயணனின் பத்திரிகை லாபகரமாக நடக்கத் துவங்குவதால் விசாலத்தின் வீட்டை அவளுக்கு திருப்பி கொடுத்து விடலாம் என்று நாராயணனும் வக்கீலும் கூறுகின்றனர். இதற்கிடையே புவனா ராஜியின் தோழியான சரோஜாவின் அண்ணன் வாசு ராஜியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். நாராயணன் 2 மாத ஐரோப்பா விஜயத்துக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறான். அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னா நீ அப்பா கிட்டயே சொல்லுவேன்னுதான். என்னடா கண்ணு போவனா? ராஜு, நீ வாய, நான் அப்பாக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு பாரு, சரியா இருக்கான்னு சொல்லு. ராஜி, பூனா பேசுறத கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இருந்தா நீ போ. அவ என்ன பேச போறாங்கறத ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா, நான் இங்கதான் இருப்பேன். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், நான் அப்புறமா அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். என்னடா? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சரோஜா இருக்கல்ல, அதான் ராஜிக்கும் எனக்கும் கிளாஸ்மேட்டா இருக்கலே சரோஜா, அவளுக்கு ஒரு அண்ணா வாசுன்னு பேரு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டும் நல்ல வேலையில இருக்கான். அப்படியா? நம்ம ராஜிக்கு அவனை பார்க்கலாம் தோணித்து. அப்புறம் நோக்கு யாரையாவது பார்க்கணும்னு ராஜிக்கு தோணிருக்கா? நோனோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரோஜாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி முதல்ல சரோஜா தான் இந்த ஐடியா சொன்னா. இந்த ஐடியா பிடிச்சதுன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி எங்க ஆத்து பெரியவாளோட பேச சொல்றியான்னு கேட்டா.
அம்மா அந்த வாசு எனக்கும் தெரியும்மா. ஹி இஸ் எ குட் ஃபெலோ. சரோஜா ரொம்ப நல்ல பொண்ணுதான். அவ அம்மாவையும் நான் கச்சேரியில பாத்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சொல்ற ஐடியா நன்னாத்தான் இருக்கு. ஆனா அப்பா ஊருக்கு போற அவசரத்துல இதெல்லாம் எப்படி கவனிப்பார்? அதனால ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசலாமேன்னு தோன்றது. ம், வெயிட் பண்ணலாம். ஆனா அப்பா கிட்டயும் இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவரும் இதை பத்தி திங்க் பண்ணுவாரோனோ? ம், அதுவும் சரியா தான் தோன்றது. நான் இன்னைக்கே இவர் காதுல போட்டு வைக்கிறேன். என்னன்னா தன் தங்கைக்கு வரன் பாக்குற அளவுக்கு வந்துட்டாள புவனா. கல்யாண பந்தியில பக்கத்து இலைய பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன, ரெண்டு பேருக்குமே நல்ல வரன் வந்தா பாக்க வேண்டியதானே? போப்பா, நான் ஒன்னும் அந்த ஐடியால சொல்லல. என் ஃப்ரெண்டு சரோஜா என்ன சவுண்ட் பண்ணி பார்த்தா நான் அம்மா கிட்ட வெறும் சொன்னேன், அவ்வளவுதான். விசாலம், நீ என்ன சொல்ல வந்தியா சொல்லு. இல்லனா, நம்ம சரோஜாவுக்கு வாசுன்னு ஒரு அண்ணா இருக்கானா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கானா, அவனை நம்ம ராஜிக்கு பார்க்கலாமேனு ஒரு ஐடியா, அதத்தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு. வாசு நானே பார்த்திருக்கேனே, ஹீஸ் அ வெரி பிரைட் பாய். அவ அப்பா கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை அவ கிட்ட பேசுறதுக்கு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் போயிட்டு வரதுக்கு 2 மாசம் ஆகும். பேசி முடிச்சு அடுத்த நாளே வா, கல்யாணம் நடக்க போகுது. விசாலம், உனக்கு முழு திருப்தினா பேசு. நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஆனா ஒன்று, இந்த விஷயத்த பேசுறது ஒண்ணும் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். சரிண்ணா, நீங்க சொல்றச்சே நான் அவ அம்மாவை பார்த்து பேசி விடுறேன். ஓ எஸ் பாத்ரூ. சரி, நான் ஊருக்கு போறது கூட ஹரிஹரன் வந்துருவான்ல? ஈவினிங் குள்ள வந்துருவான். விடிய காலம்பற ஊர்ல இருந்து கார்ல கிளம்பி வரதா சொன்னா. உங்களுக்கு லேட் நைட் தானே ஃபிளைட், அதுக்குள்ள வந்துருவான். நில்லு. நின்னுட்டு தான் இருக்க. இன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற எனக்கு? கிஃப்டா உனக்கா? கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு காரணமா வேணும் இந்த அண்ணாவை பிடிக்காத தங்கங்கிற ஒரு காரணமே போதுமே. ஆமா, உன்னை பிடிக்காத தங்க தான். இல்லாட்டி உனக்கு எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விசாலம் நாராயணன் வந்து நம்ம அப்பா அம்மாட்ட பேசுற வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். ஏய் சரோ, ராஜோட அம்மா இங்க வரப்போறா. ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் சரோ சரோ, நிஜமா சொல்ற சரோ, ராஜோட அம்மா இங்க எதுக்காக வராங்க? எதுக்கு நான் கேக்குறேன், உன் தங்கச்சி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாக்க அதை எஃபிஷியன்டா பண்ணி முடிப்போன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போது சரோ சமத்துன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன நடக்கிறதுன்னு தெளிவா சொல்ல. சுத்த கஞ்சா அண்ணா, நீ இப்ப கூட கிஃப்ட பத்தி பேச மாட்டேல்ல? கிஃப்டா? கிஃப்ட் நான் எப்போ டிசைட் பண்ணிட்டேனே, புதுசா ஒரு சில்க் எம்பரியம் ஓபன் பண்றான், நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். உனக்கு என்ன பிடிக்குமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு கர்ச்சி வாங்கி தரேன். கோச்சிக்காதரா, நீ மட்டும் விஷயத்த சொல்லு, உனக்கு ஒரு நெக்லஸே வாங்கி தரேன். நீ கர்ச்சி வாங்கி கொடுத்தாலே பெருசு, நெக்லஸ்லாம் ராஜி எனக்கு மன்னியான உடனே நான் கேட்டு வாங்கிக்கிறேன். நிஜமா ராஜியோட அம்மா இத பத்தி பேச வரா? இல்ல, அடுத்த 5-year பிளான்ல பிளானிங் கமிஷன் பட்ஜெட் பத்தி பேச வரா. சரோ, 5-year பிளானா? இப்போ கல்யாண பேச்ச உடனே ஆரம்பிக்க மாட்டாளா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேச்சுக்கா தான் இன்னைக்கு வரா. ஃபர்ஸ்ட் டெலிவரி வரைக்கும் 5-year சொல்லலாம். பொறுமையா கேளுண்ணா, நான் புவனா கிட்ட உன்னை பத்தி பேசினேன். அவ சிஸ்டர் ராஜியை நீ லவ் பண்றேங்கறத சொன்னேன். புவனா அவ அம்மா விசாலம் மாமி கிட்ட பேசினா. விசாலம் மாமி அவ ஹஸ்பண்ட் மிஸ்டர் நாராயணன் கிட்ட பேசினா. அவர் யூரோப் கிளம்புற அவசரத்துல சரியா யோசனை பண்ணாம உன்னை பத்தி தப்பான இம்ப்ரெஷன் இருந்ததுனால. தப்பான இம்ப்ரெஷனா? நான் அவரை 2-3 தடவை பார்த்தப்ப கூட நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி தானே நடந்துட்டேன். அதான் வாசுண்ணா, உன்னை நல்ல பையன் அவர் தப்பா நினைச்சதுனால தனக்கு ஓகேதான், நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நீ போய் அந்த வாசுவோட அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு தன்னோட வைஃப் கிட்ட சொல்லியிருக்காராம். அதான் இன்னைக்கு வரா. ஏய் சமத்து, எனக்காக நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, MBAன்னு ஒரு புது டிகிரி பட்டம் வந்திருக்கு. இந்தியாவில கூட அதை நிறைய யூனிவர்சிட்டியில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி உனக்கு MFAன்னு ஒரு டிகிரி பட்டம் கொடுக்கலாம்.
எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்எஃப்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் தானே? நோ, மாஸ்டர் ஆஃப் ஃபேமிலி அஃபேர்ஸ். கல்யாண விஷயம் பேசும்போது அஃபேர் கிஃபேருங்க அதண்ணா, நன்னா இல்ல. அதுவும் சரிதான். அப்போ எம்எஃப்ஹெச்னு வச்சுக்கலாம். ஃபேமிலி ஹோம்னி. வாசு சித்த, எப்படி வா? உங்ககிட்ட நானும் அப்பாவும் ஒரு வார்த்தை பேசணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்ல போறீங்களா? அது எப்படி, ஆளாளுக்கு அரை வார்த்தையா இல்ல 1 2 3 சொல்லி முழு வார்த்தையா சொல்ல போறீங்களா? உன் கடி ஜோக் கடக்கட்டும்டா, இந்த அப்பாவும் கூட இருக்கட்டுமே கூப்பிடுறேன். இந்தாங்க அண்ணா, செத்த அப்படி வாங்கோ. என்ன, வாசுவும் இருக்கா? விசால மாமி வந்துட்டு போன விஷயத்தை இவங்கிட்ட சொல்லுங்க. ஓ, அதுவா? வாசு, 4 நாளைக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் நாராயணன் நம்மாத்துக்கு வந்திருந்தா. நம்ம சரோஜாவோட ஃப்ரெண்டு ராஜி இருக்காளே, அவளோட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா. ஓன் ஜாதகத்தையும் கேட்டா, கொடுத்துருக்கோம். நான் அவட்ட சொல்லிட்டேன், எனக்கோ எங்க ஆத்த மனுஷாளுக்கோ ஜாதகத்துல அவ்வளவா நம்பிக்கை இல்ல. உங்க திருப்திக்கு வேணா நீங்க பாத்துங்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் மனசு பொருத்தம் இருக்கா, அவ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியம்னு சொல்லிட்டேன். விசால மாமி, அதான் மிஸ்ஸஸ் நாராயணன் போன் பண்ணிருந்தா, பொருத்தம் சரியா இருக்குன்னு அவளோட ஜோசியர் சொல்லிட்டாரா. சுபசிய சீக்கிரம்னு நம்மள அவத்துக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கா. நான் என் பிள்ளைய கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் வரணுமாமா? நீங்களும் அப்பாவும் பார்த்து அப்ரூவ் பண்ணாலே போதுமா? நீங்க சொல்றத நான் கேட்டுக்க போறேன். ராஜி தான் அவன் பாத்துருக்கானே, தெரியுமேங்கிறதுனால நம்மள ப்ரொசீட் பண்ண சொல்லி பச்சை கொடி காட்டுறான். அது புரியலையா உனக்கு? நான் பாத்துருக்கேனா? எந்த ராஜி? எனக்கு நினைவுக்கு வரலையே. நம்ம சரோஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் புவனா ராஜின் ரெண்டு ட்வின்ஸ் வருவாளே, அந்த ராஜி. அண்ணா, அன்னைக்கு உன் ப்ரமோஷன் பார்ட்டில உன் ஃப்ரெண்ட் வீணிய கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாளே, அவதான் ராஜி. எல்லாரும் தான் வீணிய அப்ரிஷியேட் பண்ணி பேசினா, நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்ப பேசினேன்? கமலா, என்ன தத்ரூபமா நடிக்கிறான் பத்தி அவன் புள்ள? சும்மா இருங்க, எதுக்காக அவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றேன். அவன் பொண்ணுங்களை பார்த்து பேசறதுக்கே கூச்சப்படுவான், அவன் சுபாவமே அப்படி. அவன் எங்கிருந்து சரோஜாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறான்? அவர் கிடைக்கிறார், விடுடா. வாசு, நாம 4 பேருமே போய் பாத்துட்டு வந்துருவோம், அதான் நல்லது. சரிம்மா, நீ எப்படி சொல்றியோ அப்படி. ரொம்ப நல்ல காரியம் பண்ணம்மா. பொண்ணு பார்க்க வர பையன் பேர் என்ன சொன்ன? வாசுவா? ஆமாண்டா, அவன் பேர் வாசுதான். நான் புள்ளைய நேர்ல பார்த்தது இல்ல, அவ ஆத்துக்கு ஜாதகம் வாங்க போனேனோ, அப்ப அவனோட போட்டோவை காட்டினா. பாக்கிறதுக்கு ரொம்ப நன்னாவே இருக்கான். ஆமா, அந்த பையனோட ஜாதகத்தையும் ராஜி பூனா ஜாதகத்தையும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி ராஜி தான் சேருதுன்னு சொன்னாரா ஜோசியர்? ஆமா ஹரி, நான் தான் ஜோசியரை போய் பார்த்தேன், ராஜியோட ஜாதகம் தான் பொருத்தமா இருக்குன்னு சொன்னார். வெரி குட். ஆனா பூனா ராஜியோட பெரியவ, அவளுக்கும் இந்த மாதிரி தானே வரணும் இருந்தா தானே ராஜி மேட்டர் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். என்னடா ஹரி, ரெண்டு பேருக்கும் 1 மணி நேரம் தானே வித்தியாசம். இதுல பெரியவளாவது சின்னவளாவது யாருக்கு ஜாதகம் நன்னா அமைஞ்சு வருதோ அவளுக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதானே? அதுவும் கரெக்ட் தான். அவ வர நேரமாச்சு, நான் அவளை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நானும் உள்ள வேலையா இருப்பேன், வந்தோன்னு சொல்லி அனுப்பு. ராஜு, எதுக்காக போய் சொன்னேன்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, நான் 1 பொய் சொல்லக்கூடாதா? ரொம்ப வேதாந்தம் பேசுறவன் நீ, இப்படி ஸ்டூப்பிட் ஓல் பழமொழியெல்லாம் கோட் பண்ணாத, உண்மையை சொல்லு. ராஜி, வாசுவுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை அவன் தங்க சரோஜா கிட்ட சொல்லி, அவ அதை நம்ம புவனா கிட்ட சொல்லி, புவனா அதை தன்னோட ஐடியாவை நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அம்மா வாசுவோட ஆத்துக்கு போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வந்திருக்கா, அதை எங்கிட்ட கொடுத்து ஜோசியர்கிட்ட காட்டிட்டு வான்னு சொன்னா. அப்போ நீ ஜோசியர்கிட்ட போகவே இல்லை அப்படிதானே? ஜோசியர்கிட்ட போனேன், ஆனா உன்னோட ஜாதகத்தை மட்டும்தான் அவர்கிட்ட காட்டி வாசுவோட ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அவரும் பார்த்துட்டு ரொம்ப நன்னா பொருந்துருதுன்னு சொன்னார். ராஜு, நீ இதெல்லாம் இந்த ஜோசியம் கீசியெல்லாம் நம்பறியா இல்ல அம்மா சொன்னாலேன்னு ஒரு மெசஞ்சரா தான் போயிட்டு வந்தியா? எனக்கு தெரியல ராஜி. என்ன தெரியலையா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல பல விஷயங்கள் உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், அதுல இந்த ஜோசியமும் ஒண்ணு. என்னைக்கு ஆண்டவங்கிட்ட மனப்பூர்வமா சரணாகதி அடைஞ்சிடுறோமோ அன்னைக்கு இதெல்லாம் நிஜமா பொய்யாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாவே தோணாது. நீ அப்படி சரணாகதி ஆயிட்டியா? நாட் யட், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். நமஸ்காரம், ஐ அம் ராகவன், இது என்னோட வைஃப். நமஸ்காரம். நமஸ்காரம். டாக்டர் சரோஜா, பையன் வாசு. நைஸ் டு மீட் யூ. ஹலோ, நான் நாரங்கனோட மூத்த பிள்ளை ஹரி. உள்ள வாங்க, ப்ளீஸ் கம்.
வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உக்காருங்கோ. இது புவனா, உங்க எல்லாருக்கும் நன்னாவே தெரியும். இது ராஜு, என்னோட சின்ன புள்ள. சரோஜா எங்க எல்லாருக்கும் பழக்கம்தான். நீங்க உட்காருங்க, நான் ராஜியை கூட்டின்னு வரேன். நீங்க பேசிட்டு இருக்க, நான் வந்துறேன். நீங்க ராமகிருஷ்ண மிஷனுக்கு அடிக்கடி தியானம் பண்ண போவேன்னு சரோஜா நிறைய தடவை சொல்லிருக்கா. ராஜி, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், பையன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான். எல்லா ஆங்கிள்ஸும் யோசிப்போம். நீ ஒண்ணு பண்ணு, இதெல்லாம் வந்தவாளுக்கு கொடுத்துட்டு பெரியவா கால வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ, சரியா? அம்மா, நான் இதெல்லாம் கொண்டு வந்து தரேன். ஆனா வரவா போறவா எல்லாருக்கும் நான் ஒன்னும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். நீ அண்ணா கிட்ட சொல்லி வை, அங்க வந்து எல்லார் முன்னாடி என்ன எம்பாரஸ் பண்ணி எதானு கேட்க போறான். என்னடி ராஜி இது, பெரிய வளக்கு நமஸ்காரம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கலமா, அவ்வளவுதான். நாளைக்கு எந்த பையனோட கல்யாணம் நிச்சயம் ஆகுறதோ அவனோட அம்மா அப்பாக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். Now it is too early. நீ அண்ணா கிட்ட சொல்லி வை. சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல இதை எடுத்துன்னு போ, அவ வெயிட் பண்றா. பெரியவா கால வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா? நோ, அதெல்லாம் வேண்டாம் மிஸ்டர் ஹரிஹரன். நாமெல்லாம் மீட் பண்ணோம், அதுதான் முக்கியம். ராஜி நாங்க என்ன முதல் தடவை பார்க்குறோம். ராஜிக்கு எங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே உண்டு. அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். ராஜி, நீ ரிலாக்ஸா இருமா. நீங்க சொன்னா சரிதான். சரோஜாவோட ஃப்ரெண்டு ராஜியை தெரியுமான்னு கேட்டதுக்கு என் புள்ள என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்? சரோஜாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நேக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டான். வாசு, இவதான் ராஜி, இப்ப தெரியறதா? வாசுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஷுவலா தெரியும். அவளுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா பொண்ணு பாக்கிறதுக்கே அலோவ் பண்ணிருக்க மாட்டா. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நாமெல்லாம் இங்க உட்காந்து பேசுற போது வாசுவும் ராஜியும் அப்படி தனியா உட்காந்து ஃப்ரீயா பேசிக்கிட்டுமே. மொட்டை மாடியில் நின்னா காத்து வரும், இவ ரெண்டு பேரும் அங்க உட்காந்து பேசட்டும், நாம இங்கே இருப்போமே. பிரைட் ஐடியா மிஸ்டர் ராஜு. உங்க அண்ணன் ராஜு உண்மையிலே ரொம்ப ஸ்மார்ட். அவ ஸ்மார்ட் தான், ஆனா நீங்க எதுக்காக சொல்றீங்க? இல்ல, நம்ம இந்த ஓபன் டெரஸ்ல பேசிக்க சொன்னாரே, அதனால தான். இங்க நம்ம எது பேசினாலும் அது வேற யாருக்கும் கேட்காது. அட் தி சேம் டைம் நான் உன் விரல கூட தொட முடியாது, ஏனா இந்த தெருவே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஒரு ரூம் குள்ள பேசினா மட்டும் என் விரல தொட தைரியம் வந்துருமா உங்களுக்கு? இல்ல அவ்வளவு கூட நாகரிகம் இல்லாம பிஹேவ் பண்ணக்கூடியவரா நீங்க? சரோஜா என்கிட்ட கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, ராஜி பேசுனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டை தான் இருக்கும். ராஜிக்கு இந்த நேரம் பிடிக்கும், இந்த ராகம் பிடிக்கும், இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். ராஜி மாதிரி அழகு உலகத்திலேயே கிடையாது, ராஜி ரொம்ப ஸ்மார்ட், இப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. அப்போ உங்களுக்கு என்கிட்ட புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் பேசிதானே ஆகணும். நான் குறுக்க பேசாமல் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. எனக்கு முக்கியமா ரெண்டு குவாலிட்டிஸ், ஒன்று கற்பனை, இன்னொன்று நெகச்சுவை. அதாவது நான் ரொம்ப கிரேட் மேன்னு எனக்குள்ளே ஒரு கற்பனை, ஆனால் அதுக்கும் நெஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துட்டு என்னை பார்த்து நானே சிரிச்சுப்பேன், அது நெகச்சுவை. இன்னைக்கு நீங்க என்ன ஜோக் சொன்னாலும் நான் சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சின்னு வந்தேன், ஆனால் சிரிச்சுட்டேன். இதை நான் என்னுடைய வெற்றியை எடுத்துக்கிறேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பார்ட்டியில் கேட்டதுக்கு இதையே நான் பதிலாக வச்சுக்கிறேன். சரி, என்னமோ ரொம்ப எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்கு, அதை இங்கே வந்து என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் ஃபேமிலிக்கே அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேலாமே. என்ன நியூஸ் சரோஜா? எதையுமே உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாளே. உங்ககிட்ட புதுசாக சொல்ல எனக்கு ஏதாவது வேணும் இல்லையா? சரோஜாவே எப்போ உன்னை பற்றி பெருமையாக என்கிட்டையும், ஹோப்ஃபுல்லி என்னை பற்றி ஏதாவது நல்லதாக உங்ககிட்டையும் அவளே பேசிட்டு இருந்தா நான் என்ன பேசுறது? நாளைக்கு நேரவே உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி பார்த்துட்டேன், நீ பதிலே சொல்லாம போயிட்ட. அப்போ இப்ப புதுசா என்ன சொல்ல போறேன்? உங்க தங்க, அம்மா, அப்பா இவாளுக்கெல்லாம் தெரியாத விஷயம் கூட உங்களை பத்தி உண்டா? ஏதோ எக்ஸைட்டிங் நியூஸ்னு வேற சொல்றேன். உன்னை பாக்குறதையும் உங்ககிட்ட சம்மதம் கேட்கறதையும் விட வேற எக்ஸைட்டிங் நியூஸ் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா அடுத்த ரேங்க்ல ஒரு சின்ன எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்கு. இன்னைக்கு மார்னிங் தான்
எம்டி என்கிட்ட சொன்னாரு, எங்க கொலாபரேட்டிவ்ஸ் கம்பெனில 6 மாசம் ட்ரைனிங்காக நான் அமெரிக்காக்கு போறேன். நெக்ஸ்ட் மந்த் கிளம்பி ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 6 மாசம் தானே? ஆமா. விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய், விதி வினை எல்லாம் விரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே. காண்பாய் மாறும் கால தர்மம், விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசால